hara hara shankara jaya jaya shankara hara hara shankara jaya jaya தன்னை நம்பி வணங்கி வரும் பக்தர்களை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று வைக்கக்கூடியவர் ராகவேந்திர சுவாமி. அவர்தான் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய ஆயுட்காலம் எவ்வளவு என்பதை தன்னுடைய பக்தர்களுக்கு எடுத்துரைத்துள்ளார். தன்னுடைய ஆயுள் பற்றி அவர் வெளிப்படுத்திய இரகசியத்தை பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். ஒருமுறை ராகவேந்திர சுவாமிகள் கும்பகோணத்தில் தங்கியிருந்த போது 3 ஜோதிடர்கள் மடத்துக்கு வந்து தரிசிக்க விரும்பினர். பக்தர்கள் யாராக இருந்தாலும் எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அன்புடன் வரவேற்று ஆசி வழங்கி அனுப்புவது சுவாமிகளின் வழக்கம். 3 ஜோதிடர்களும் தரிசனம் தந்ததும் அங்கேயே தயங்கியபடி நின்றனர். என்ன வேண்டும் என்று சுவாமிகள் கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் ஜோதிடம் சொல்பவர்கள், எங்களுக்கு இங்கே வாய்ப்பு கிடைத்தால் அதை எங்களுடைய பாக்கியமாக நினைப்போம் என்றனர். சற்று யோசித்த சுவாமிகள், உங்களிடம் ஒரு ஜாதகம் தருகிறேன், அந்த ஜாதகத்துக்கு உரியவரின் ஆயுட்காலம் என்ன என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். பொதுவாக ஜோதிடர்கள் ஆயுளை கணிப்பதில்லை, ஆனால் சுவாமிகளின் உத்தரவு என்பதால் அவர்களால் மறுக்கவும் முடியவில்லை. கொஞ்சம் தயங்கியபடியே எங்களால் முடிந்தவரை கணித்து சொல்கிறோம் என்று கூறினார்கள். சரி, நான் ஜாதகத்தை தனித்தனியாக 3 பேரிடம் கொடுக்க சொல்கிறேன், கணித்து பார்த்துவிட்டு சொல்லுங்கள், அதன் பிறகு என்னுடைய முடிவை கூறுகிறேன் என்றார். அதன்படியே 3 ஜோதிடர்களும் ஜாதகம் தரப்பட்டது. அவர்களும் தாங்கள் சொல்லியபடி ஜாதகத்தை கணித்து பார்த்தனர். பின்னர் தங்கள் கருத்துக்களை ஒப்பிட்டு பார்த்தபோது மூவரின் கணிப்பும் வேறு வேறாக இருந்தது. ஜாதகரின் ஆயுட்காலம் 100 ஆண்டுகள் என்றார் ஒருவர். இல்லை, 300 ஆண்டுகள் என்றார் அடுத்தவர். இல்லை இல்லை, 700 ஆண்டுகள் என்பதே சரி என்றார் மூன்றாம் அவர். சுவாமிகளுடன் இருந்தவர்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். மூவரில் எவர் சொல்வது சரி, எவர் சரியாக ஜாதகத்தை கணித்துள்ளார் என்று முடிவு செய்ய முடியாமல் அனைவரும் குழம்பினர். உங்கள் திறமையில் முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதல்லவா, உங்கள் கணிப்பை முழு கவனத்துடன் தானே செய்தீர்கள் என்று கேட்டார் ராகவேந்திர சுவாமிகள். ஆம் சுவாமிகள், இதில் சந்தேகமே இல்லை, அதுவும் தங்களுக்காக மேற்கொண்ட பணியில் நாங்கள் சிரத்தையுடன் ஈடுபட வேண்டியது எங்கள் கடமையல்லவா என்றனர். ஏன் அப்படி அவர்களின் கணிப்பில் வித்தியாசம் ஏற்பட்டது? எவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அனைவரும் திகைத்து நின்றார்கள். ஆனால் சுவாமிகளோ, உங்களை சோதித்து பார்க்கவே இப்படி கேட்டேன், உங்களுடைய தன்னம்பிக்கையை மெச்சுகிறேன், நீங்கள் மூவரும் கணித்த கணிப்பு சரிதான் என்றார். சுவாமி, தங்கள் கட்டளைப்படி எங்கள் கடமையை செய்துவிட்டோம், ஆனால் தங்களிடம் ஒரு விளக்கம் பெற விரும்புகிறோம். தனித்தன்மை வாய்ந்த இந்த ஜாதகத்துக்கு உரியவர் யார் என்று கேட்டனர். ராகவேந்திர மகான் புன்னகைத்தபடி, நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைத்தேன், அது என்னுடைய ஜாதகம்தான் என்றார். தொடர்ந்து என்னுடைய ஆயுள் காலத்தை 3 பேரும் 3 விதமாக கணித்தது சரிதான். எப்படி என்பதை விளக்குகின்றேன். ஒருவர் என்னுடைய ஆயுட்காலம் 100 வயது என்று கூறியிருக்கிறார். நான் சரீரத்துடன் இருக்கும் காலத்தை தான் அவர் கணித்திருக்கிறார். எனவே அவருடைய கணிப்பு சரி. அடுத்தவர் 300 ஆண்டுகள் என்று கூறியிருக்கிறார். அவர் எனது கிரகந்த நூல்கள் பிரகாசம் அடைந்து பரவும் காலத்தை கணித்து கூறினார். மூன்றாம் அவர் 700 ஆண்டுகள் என்று கூறியிருப்பது, நான் 700 ஆண்டுகள் பிருந்தாவன வாசத்தில் மூலம் என் பக்தர்களை காப்பாற்றுவேன் என்பதைத்தான். ஆக மூவருடைய கணிப்பும் சரிதான் என்று கூறி மூவருக்கும் பிரசாதம் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய